ஐயனார் கோயில்களுக்கு செல்லும்போது ஐயனாரின் பக்கத்தில் இருக்கும் பூரணை புஷ்கலை என்று இரு மனைவியர் இருப்பதாக சொல்லியிருப்பார்கள். உண்மையில் அவர்கள் யார்? வடநாட்டில் அசோகரின் காலத்திற்கு பின் ஆசீவகம் வீழ்ச்சியடைய துவங்கியது. துவக்கத்தில் அசோகர் ஆசீவகர்களை ஒடுக்கினாலும் பிற்காலத்தில் அவர்களுக்காக மடாலயங்களையும் கட்டி கொடுத்திருந்தார். இன்று ஆசீவகம் பற்றி புத்த ஜைன நூல்களில் இருந்து மட்டுமே நம்மால் அறிய முடிகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து ஆசீவகம் செழித்திருந்தது. 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த காஞ்சிபுரம் பல்லவ கல்வெட்டும் 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நீலகேசியும் இதை உறுதி செய்கின்றன. நம்முன் இப்போது இருக்கும் முக்கியமான கேள்வி, மிகப்பெரிய அறிவு மரபாக இருந்த ஆசீவகம் ஏன் அழிந்தது? ஆசீவகம் ஊழ்கொள்கையை வலியுறுத்துகிறது. அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும், நம் செயலால் நடப்பது ஒன்றுமல்ல. ஆசீவகத்தின் இந்த கருத்தியல் மன்னர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை. மிக பெரும் பேரரசாக தங்கள் அரசை விரிவுபடுத்த விரும்பிக் கொண்டிருந்த பல்லவ சேர சோழ பாண்டிய அரசர்களுக்கு இது உதவவில்லை. அனைத்தும் விதிபடிதான் நடக்கும் என்பது ஊக்கமளிப்பதாகவும் இல்லை. இதனால் தமிழ் அரசர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீவகத்திலிருந்து விலகத் துவங்கினர். அதே நேரம் யாகங்கள் மூலம் வெற்றியை பெற முடியும் என்ற ஆரிய மதம் மன்னர்களுக்கு கவர்ச்சியாக இருந்தது. இதனால் துவக்க காலத்தில் பல்லவர்கள் ஆரிய மதத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தனர். பிற்காலத்தில் பிற மூவேந்தர்களாலும் அது பின்பற்றப்பட்டது. அதே போல 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழகத்தில் சைவம் சிவனை தனிப்பெரும் கடவுளாக கொண்டு வளரத் துவங்கியது. பெரும்பாலான தமிழ் மன்னர்கள் சைவத்தை ஏற்றனர். சைவம் தமிழர்களின் நடுகள் வழிபாடு, இயற்கை வழிபாடு ஆகியவற்றை உள்வாங்கிக் கொண்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வைணவம் பெருமாளை தனிக்கடவுளாக கொண்டு மிக பெரும் வளர்ச்சி பெற்றது. அதுவும் அரசர்களின் ஆதரவை பெற்றது. மன்னர்களின் ஆதரவை இழந்த ஆசீவகம் தேய்ந்தது. இதே காலகட்டத்தில் ஆசீவகம் பௌத்தத்தில் உள்ள மகாயானம் ஹீனயானம் போல இரண்டாக பிளவுற்றது. மிக கடுமையான நெறிமுறைகளை கொண்ட ஆசீவக வாழ்க்கை ஒரு பிரிவு, சாதாரண மக்கள் மதமாக ஒரு பிரிவு. ஆசீவக துறவிகள் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும், பாத்திரம் கூட வைத்திருக்க கூடாது, உடையணியக்கூடாது. இவை அனைத்தும் ஜைனத்தின் திகம்பர பிரிவுடன் ஒத்திருந்தன. இதனால் ஆசீவகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜைனத்தின் திகம்பர பிரிவுக்குள் உள்வாங்கப்பட்டது. இன்று தமிழகத்தில் இருக்கும் சமண அடையாளங்களை வைத்து அவை ஜைன மரபை சார்ந்ததா ஆசீவக மரபை சார்ந்ததா என்று கூட நம்மால் பிரித்தறிய முடியாது. அந்த அளவு ஜைனமும் ஆசீவகமும் ஒன்றுடன் ஒன்று கலந்தன. மற்றொரு ஆசீவக பிரிவில் துறவிகள் கடவுளாக்கப்பட்டனர். ஆசீவக மதம் பல துறவிகளால் உருவாக்கப்பட்டது என்றாலும் மக்களி கோசாளர் முக்கியமானவர். இந்த பிரிவில் மக்களி கோசாளர் ஐயனாரானார். மக்களியின் மரணத்திற்கு பிறகு ஆசீவகத்தின் முக்கிய துறவியாகிய பூரண கச்சபர் பூரணையாகவும் மற்றொரு முக்கிய துறவியாகிய பக்குத கச்சாயனர் புஷ்கலை ஆனார். ஆம், ஐயனார் அருகில் இருப்பது அவரின் மனைவிகள் பூரணை புஷ்கலை அல்ல, பூரணர் பக்குதர் எனும் ஆசீவக துறவிகள். ஐயனாருக்கு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஊருக்கு வெளியே ஆசீவக துறவிகள் வாழ்ந்த இடம் கோயிலாக மாறியது. இன்றும் கூட பெரும்பாலான ஐயனார் கோவில்கள் ஊருக்கு வெளியே தான் இருக்கின்றன. கொடுக்கப்படும் பலிகள் கூட அருகில் இருக்கும் கருப்பண்ணசாமிக்கு கொடுக்கப்படுமே தவிர ஐயனாருக்கல்ல. ஏனெனில் ஆசீவகர்கள் கொல்லாமையை பின்பற்றியவர்கள். சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் கூட இதுபோல் ஒரு ஆசீவக கடவுள்தான் என கூறும் ஒரு கருத்தும் உள்ளது. ஆசீவகம் இவ்வாறாக தமிழக பொதுமக்களிடம் தொடர்ந்து இருந்து வந்தது. வணிகர்களும் பானை தொழிலை செய்பவர்களும் ஆசீவகத்தை தொடர்ந்து பின்பற்றினர். மக்களி கோசாளரின் இறுதி காலத்தில் அவருக்கு ஆதரவு அளித்ததும் ஒரு பானை செய்யும் குடும்பத்தினரே. அதனால் இன்று வரை ஐயனார் வழிபாட்டில் மண்குதிரை ஆகியவை செய்வது முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் பூசாரிகளாகவும் மண்பாண்டங்கள் செய்யும் குடும்பத்தினரே இருக்கின்றனர் என்பது நம்மால் நேரடியாக அறிய முடிந்தது. வைணவம் வளர்ந்தபோது அவதார கொள்கையை முன்வைத்தது. இந்த அவதார கொள்கையின்படி பல கடவுள்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கொல்லப்பட்டனர். ஏன் வடநாட்டில் இன்றும் கூட புத்தர் மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரமாகவே வைணவ மரபில் குறிக்கப்படுகிறார். இது ஆசீவகத்தின் அவதார கொள்கையுடன் ஒத்திருந்தது.
இதனால் ஆசீவகத்தின் ஒரு பிரிவு வைணவத்திற்குள் உள்வாங்கப்பட்டது. ஆசீவக குறியீடுகளான வெள்ளை யானை உள்ளிட்டவும் வைணவத்தின் குறியீடுகளாக மாட்டப்பட்டன. இன்றும் கூட ஐயனார் பெருமாளின் வடிவமாக பார்க்கப்படுவது இருக்கிறது. வைணவ எழுத்துகளிலும் ஆசீவகத்தின் தாக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஆசீவகத்தின் ஒரு பிரிவு ஜைனத்துடன் கரைந்துவிட மற்றொரு பிரிவு வைணவத்துடன் கலந்தது. தன் தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள இயலாமல் ஆசீவகம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. பின் வந்த எழுத்தாளர்கள் பலர் ஆசீவக மதத்தையே ஜைன மதம் என்றே பார்த்தனர். ஆசீவகம் மறையவில்லை, வேறொரு வடிவமாக நம்மிடம் இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், ஒட்டுற மண்தான் ஒட்டும் போன்ற தினசரி சொலவடைகள் நம்மிடம் மிச்சம் இருக்கும் ஆசீவக கருத்துக்கள். தொடர்ந்து எங்கள் காணொலிகளை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்குவீங்கள். இது போன்ற பல காணொலிகளை வெளிக்கொண்டு வர அது எங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை அளிக்கும். நன்றி.